இந்த குழந்தைக்கு நான் தப்பு இல்ல. ஏயா, எவன் குடியோ இருந்தத பாத்தியான்னு கேட்டா இல்லன்னு சொல்ற. அப்ப என் குழந்தைக்கு அப்ப நீதானயா? இல்ல இல்ல, நான் இல்ல. என் குழந்தைக்கு நீதாயா? இல்ல இல்ல, நான் இல்ல. இல்லன்னு நீ எப்படியா சொல்ற? என்னன்னா அப்பா ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவன். இந்த ஒத்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரணும்னு தாயா? நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். நான் கர்ப்பமா இல்லையா, கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். அந்த ஸ்கேன் எடுக்கிற பையன் எல்லா விஷயத்தையும் டாக்டர் கிட்ட சொல்லிட்டான். ஏயா, இப்ப வெளிய போனாங்களே அந்த ரெண்டு அம்மாங்க, அவங்க போகும்போது என்ன பேசிட்டு போவாங்க தெரியுமா? அலங்கார நடத்த கெட்டவ, இவதான் அவ புருஷனை கெட்டவன்னு சொல்றான்னு பேசிட்டு போவாங்கய்யா. நான் நடத்த கெட்டவன்னு கெட்ட பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ உன் வாயில சொன்னியே உனக்கு அப்பாவாக தகுதி இல்லைன்னு. அந்த வார்த்தை யாருக்கும் கேட்ட கூடாதுன்னு தாயா அவங்கள முதல்ல வெளியில போ சொன்னேன். ஏனா இந்த ஊரு தப்பா பேசுறது நல்ல முத்துங்கிற ஆளை பத்தி இல்ல, இந்த அலங்காரத்தோட புருஷன் ஐயா. ஒரு ஆணும் பொண்ணும் குழந்தை பெத்துக்க தகுதி இல்லைன்னா ஆம்பளை இல்லங்கறதும் மலடின்னு சொல்றதும் தப்புயா? குழந்தைங்கிறது ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கான அடையாளம் தாயா? அடுத்த தலைமுறைக்கு அவங்க விட்டுட்டு போற நினைவுகள் அவ்வளவுதாயா? அது மட்டுமே வாழ்க்கை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் புள்ளைய பெத்துட்டா மட்டும் ஆம்பளை இல்லையா? ஒரு அம்மாவுக்கு நல்ல மகனா, கூட பிறந்தவளுக்கு நல்ல சகோதரனா, பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருந்து வாழ்றா பாத்தியாயா, அவன்தாயா ஆம்பளை? ஆனா இதுவரைக்கும் நீ அப்படி வாழவே இல்லையே. ரோட்ல படுத்திருக்கானே பிச்சைக்காரன், அவனோட நிம்மதி சந்தோஷம் ஏதாவது உன்கிட்ட இருக்காயா? சொல்லியா, உன்கிட்ட இருக்கா? ஏன்னா அது ரெண்டுமே அவன் மனசுல இருக்குன்னு நம்புறா, ஆனா நீ பணத்துல இருக்குன்னு நினைக்கிற. பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்குவேன்னு சொல்லுவியே, எங்க வாங்கியா? நீ அப்பான்ற தகுதியை வாங்கியா பாக்கலாம்? முடியுமா? வாங்க முடியாது இல்ல. பொண்டாட்டியோட தங்கச்சி குழந்தையா இல்லங்க, அவளும் ஒரு தங்கச்சிதான். அப்படிப்பட்டவளை நீ தப்பா பாத்தியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நாளைக்கு உனக்கு ஒண்ணுன்னா பதறி போய் மாமா நீ யாரையா ஓடியாருவா? என் தங்கச்சி ஜோதி ஓடியாருவாயா? அதுக்கு பேர் தாயா உறவு பாசம். இந்தா இதுல எழுதிருக்க, எனக்கும் என் புருஷன் நல்ல முத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் சொத்துக்கள் எதுவும் எனக்கு சேராது, எனக்கு ஏதாவது நடந்தா அதுக்கும் என் புருஷன் நல்ல முத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு இதுல எழுதிருக்க. இந்த புடியா, இந்த உலகத்துல யாருக்கு தாயா குறை இல்ல? குறை இருந்தா தாயா மனுஷன், அத மனசுல வச்சுக்கோ. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போனா ஒண்ணு பிறந்த வீட்டுக்கு போகணும், இல்ல புகுந்த வீட்டுக்கு போகணும், ரெண்டும் இல்லன்னா சுடுகாட்டுக்கு பொணமா தான் போகணும். ஆனா நான் உயிரோட போய்கிட்டு இருக்கேன், ஆனா எங்க போறேன்னு தான் தெரியல. யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலையா? ஒரே ஒரு விஷயம், கல்யாணம் பண்ணிக்க போற எல்லா பொண்ணுங்களுக்கும் குழந்தைங்கிறது ஒரு கனவு தாயா. நீ கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணோட கனவையும் கலைச்சிடாதையா. அலங்காரம் என்ன மன்னிச்சிடு, நான் தப்பு செஞ்சுட்டேன். தப்புன்னு தெரிஞ்சுதான் நான் எல்லாத்தையும் பண்ணினேன். நான் செஞ்ச தப்பால நான் எது எது இழந்தேன், யார் யார் இழந்தேன்னு இப்பதான் தெரியுது.
ஒருத்தரோட நிம்மதியும் சந்தோஷமும் அவங்கவுங்க மனசுல தான் இருக்குன்னு சொன்னியே. இல்ல, அந்த ரெண்டுமே அவங்கவுங்க பொண்டாட்டி கையில தான் இருக்கு. குறை இருக்கிறவன் தான் மனுஷன் சொன்னையே. ஆமா, நான் குறை இருக்கிறவன் தான், அதனாலதான் நான் மனுஷனா இருக்கேன். நீ தெய்வம் ஆயிட்டியே அலங்காரம். தங்கச்சியா நினைக்க வேண்டியவள தாரமா நினைச்சனே, எனக்கு மன்னிப்பே கிடையாது. இன்னைக்கு என் மானத்தை காக்கிறதுக்கு பழிய நீ சுமக்க தயாரானையோ? அப்பவே பழைய நல்ல முத்து செத்து போயிட்டான், இப்ப பேசுறது புது நல்ல முத்து. ஆமா அலங்காரம், இனிமே நீ அழவே கூடாது. அப்படி அலற மாதிரி இருந்தா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அழணும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல அலங்காரம், நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், என்ன மன்னிச்சு அலங்காரம். அலங்காரம், என்னங்க அம்மா வச்ச எனக்கு வர சொல்லி தகவல் கொடுத்தீங்களா இல்லையா? பேரப்புள்ள பிறந்ததுல ரொம்ப குஷியா இருக்காங்க. இப்ப கெடா வெட்டி கொண்டாட போறாங்களாமா. பின்ன குழந்தைய பாக்க எப்ப வராங்க? அறுவடை நடக்குது இல்ல, முடிஞ்ச உடனே வரப்போறாங்க. என்ன இப்ப அவங்க குழந்தைய பாக்க வரப்போறது இல்லைன்னு மறைமுகமா சொல்றீங்க, அவ்வளவுதானே? வரும்போது வரட்டும். வம்சம் வாரிசுன்னு வாய்க்கிழிய பேசினவங்களுக்கு குழந்தைய பாக்கிறதுக்கு நேரம் இல்லையாமா? வரட்டும், பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. யாரு? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். வாங்க. இவங்க அந்த நர்ஸ் குப்பு தானே? ஆமா அஞ்சனா, நீ அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா, உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேடம் தான் நான் வேலைக்கு வர சொன்னேன். Divakar, she's a nurse. குழந்தைய பாத்துக்க வீட்டு வேலை செய்ய ஒரு ஆயா போதும். இல்ல மேடம், நானே விரும்பிதான் இந்த வேலைக்கு வந்தேன். ஓகே, ஓபனா சொல்லணும்னா எனக்கு நர்ஸ் வேலை பார்க்கவே பிடிக்கல. வேற ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், சார் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. உனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லைன்னா எங்களுக்கும் எந்த ஆப்ஜெக்ஷனும் இல்லை, நீ இங்கே வேலை பார்க்கலாம். தேங்க்யூ மேடம். அப்போ என் டியூட்டியை நான் பார்க்கலாமா? தாராளமா. குழந்தைய கொடுங்க. இந்தாங்க. வாடா வாடா வாடா. ஓ அது வா 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 வா. இது ஃபைனலி என் குழந்தை, இது என் வீடு. நான் வீட்டையும் நல்லபடியாக பார்த்துப்பேன், குழந்தையும் நல்லபடியாக பார்த்துப்பேன். அஞ்சனா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டிஃபன் சாப்பிட்டு போங்க. இல்ல, நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். பை தி வே, அவங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, நீ கூட இருந்து குழந்தை கொஞ்சம் ஜாகிரதை பாத்துக்க. ஓகே ஓகே, பை பை. குப்பமா, குழந்தை கஞ்சி குடுக்கிற டைம் இப்போ நான் எடுத்துட்டு கல்யாண். இந்த நிலையில
உங்க வைஃப் குணமாறதா ரொம்ப முக்கியமான விஷயம். டாக்டர் 3 மாசம் சொன்னாலும் சரி, 3 மாசம் இல்ல 1 வருஷம் ஆனாலும் நீங்க அங்கேயே தங்கி உங்க வைஃப் பரிபூர்ணமா குணமான உடனே திரும்பி வந்தா போதும். என்ன எனக்கு புரியுது, பணத்தை பத்தி தானே? சரி, இதை நீங்க கடனா வச்சுக்கங்க. நீங்க திரும்பி இந்தியா வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்க போறீங்க, அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கல்யாணம். கல்யாணம் ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என் மனசை மாத்திக்கிறேன் சார். ஆனா என் குழந்தைய நினைச்சாதான் சார் ரொம்ப கவலையா இருக்கு. கல்யாண், நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம், நான் ஹெல்ப் பண்றேன். நிச்சயம் உங்க குழந்தைய குடிசீக்கிரம் கண்டுபிடிப்பேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். இட்ஸ் ஓகே, உங்க வைஃப் குணமானவனு. ஓகே பாஸ்போர்ட் டிக்கெட் பணம் முனை எடுத்துக்கிட்டியா? எடுத்தாச்சுப்பா. இப்பா கல்யாண், திரும்பி வரும்போது ராசி பழைய மாதிரி வரணும். முயற்சி பண்றப்பா, நான் வரேன் மாமா. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பா நல்லா பாத்துக்கோங்க. ராசி ஏறியாச்சுல்ல? வண்டியில உட்கார வச்சுட்டேன். சரி கிளம்பு. இவங்க ரெண்டு பேரும் உங்களை நம்பி தான் விட்டு போறேன், பாத்துக்கோங்க. நான் வரும்போது உங்க பழைய தக்காளியோட வரேன். டிக்கே மூடு, நீ டிக்கே மூடு. வாங்க வாங்க சம்பந்தி. போயிட்டு வரேண்ணா. ஆ போயிட்டு வாங்கய்யா. என்ன பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல லைஃப். நான் எதெல்லாம் நினைச்சேனோ அதெல்லாம் கரெக்டா நடந்துச்சு. ஐ அம் சோ ஹாப்பி, யூ நோ. ஓகே, நீங்க என்ன நினைச்சீங்க, என்ன நடந்தது? வாட் இஸ் ஆல் திஸ் அபௌட்? ஐ காட் 50 க்ரோ கான்ட்ராக்ட். இன் ஃபேக்ட் எனக்கு கரெக்டா ஒரு ஆள் கிடைக்காம அந்த கான்ட்ராக்ட் என்ன விட்டு போயிடுமோனு ஏன் டெய்லி தூங்க முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். நவ ஐ காட் தி ரைட் பர்சன். ஓ, அந்த கான்ட்ராக்ட் பண்ணா, யூ நோ, மை கம்பெனி இஸ் கோனா மேக் 5 crores, man. Wow. சரி, இப்ப கொடுங்க ஸ்வீட். ப்ளீஸ், எல்லா ஸ்வீட் எடு. எனக்கு இல்லையாடா ஸ்வீட். வாங்க அத்தை, வாங்க அத்தை, பாருங்க என் பிள்ளைய எவ்வளோ அழகா இருக்கான்ல. எல்லார் முன்னாடியும் நான் கௌரவமா நிக்கிறதுக்கான காரணம் என் பிள்ளை. அத்தை, என் பிள்ளைய பாருங்க அத்தை, எவ்வளோ அழகா இருக்கா பாருங்க. என்ன வார்த்தைக்கு வார்த்தை என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்றியே, ஏ அவன் என் பேரன் இல்லையா, என் வம்சம் இல்லையா? அத்தை, நான் அவனை பெத்ததுனால தானே உங்களுக்கு பேரன் வாரிசு எல்லாமே. போதும்டா சாமி, எவ்வளோ வார்த்தை எவ்வளோ பேச்சு, இப்போ நினைச்சு பார்த்தா கூட உடம்பெல்லாம் கூசுது.
செத்து செத்து பொழைச்சு வந்திருக்கேன். நான் சொன்னதை காப்பாத்திட்டு பிள்ளைய பெத்துட்டேன். அத்தை நீங்க என்ன மலடின்னு சொன்ன வார்த்தை I can never forget it. என்ன குத்தி காட்டுறியா? இல்ல அத்தை, வலி பணமா இருக்கு, அதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கேன். மனசு தாங்க முடியாம பேசிட்டேன், தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சிடுங்க. நீ என்னடி சொல்றது? இது என் குடும்பம், என் மருமக, நான் அப்படிதான் பேசுவேன். ஏன், எனக்கு உரிமை இல்லையா? யாரும் என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. என் பேரனை குடு, என் பேரனை குடு. கொண்ணா செல்லாம் ஆறுது ஆறுது எழறீங்க. என்னமா நிஜமாவே இது உன் குழந்தை தானா?